எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல செய்ய போறது சிக்கன் சில்லி ஃப்ரை. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. நீங்க எங்க சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கன் கூட பிரஸ் பண்ணுங்க. நாங்க எப்ப புது வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன் வரும். நானே சிக்கன் செய்யறதுக்காக பாண்டி வச்சிட்டுங்க. பாண்டி காஞ்சிடுச்சு, எண்ணெய் போட்டுக்கலாம். ஒரு 6 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கறேங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க. ஆனியன் சேர்த்துக்கலாம். ரெண்டு பெரிய சைஸ் ஆனியனுங்க, இது குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கிளறி விட்டுக்கலாங்க. ஒரு கொஞ்ச நேரம் எண்ணெயில் வதங்கட்டும் ஆனியனு. ஆனியன் கொஞ்சம் நேரம் எண்ணெயில் நல்லா வதங்கிடுச்சுங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அது கூடவே காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாங்க. காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ காஞ்ச மிளகா சேர்த்துக்கிறேன் நான். இன்றைக்கி நம்ம காஞ்ச மிளகா தாங்க போட்டு செய்ய போகிறோம். சிக்கனு குண்டூர் மிளகாய் இது. நீங்கள் அந்த மிளகா வேணும்னாலும் நீட்டு மிளகா வேணும்னாலும் சேர்த்துக்கோங்க. இது நல்லா எண்ணெயில் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டுங்க. கருவேப்பிலை காஞ்ச மிளகா எல்லாம். அதுக்கப்புறம் தேவையான பொருட்கள் எல்லாம் சேர்த்துக்கலாம். நம்ம மிளகா சேர்த்ததுக்கப்புறம் 2 நிமிஷம் நல்லா எண்ணெயில் வதக்கியாச்சுங்க. இப்போ இதுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கலாங்க. இது வந்துட்டு 2 பச்சை மிளகா போட்டு அரைச்சி வச்சுருக்கிறேன். பச்சை மிளகா அப்படியே போடாதீங்க, அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் கூட சேர்த்துட்டு அரைச்சிக்கோங்க. 2 டீஸ்பூன் போடுறோங்க. இது கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கியாச்சுங்க. இப்போ மல்லி இலை புதினா சேர்த்துக்கலாங்க. இந்த டைமில் சேர்த்துக்கோங்க. சிக்கன் டேஸ்ட் நல்லாயிருக்குங்க, ஸ்மெல்லு கூட நல்லாயிருக்கும். மல்லி இலை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. கொஞ்ச நேரம் எண்ணெயில் வதங்கிட்டுங்க. ரொம்ப வதங்க தேவையில்லை. சிக்கன் மசாலா சேர்த்துக்கிறேங்க. 1.5 டீஸ்பூன் சிக்கனுக்கும் சேர்க்கலாம், மட்டனுக்கும் சேர்க்கலாம். இது எப்படி செய்கிறதுன்ட்டு நான் ஆல்ரெடி லிங்கில் கொடுக்குறேங்க, போய் பாருங்கள். போட்டு கிளறி ஆச்சுங்க. ஜீரகப்பொடி 1.5 டீஸ்பூன் போட்டிருக்குறேங்க. மல்லிப்பொடி 1.5 டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா எண்ணெயில் நம்ம பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கலாங்க. பவுடரெல்லாம் சேர்த்து நல்லா வதக்காச்சுங்க. இப்போ நம்ம மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு டைமு கிளறி விட்டுக்கலாங்க. போதுங்க, இப்போ நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம். 3/4 கிலோங்க இது சிக்கனு. சிக்கன் சேர்த்துக்கிறேங்க. மசாலாலாம் சேர்த்ததுக்கப்புறம் எப்பவுமே சிக்கன் சேர்த்துக்கோங்க. சிக்கன் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. மசாலாலாம் நல்லா படட்டும். சிக்கனு கொஞ்சம் நேரம் வேவட்டுங்க. எல்லா மசாலாலாம் சேர்த்துட்டு நல்லா கிளறியாச்சுங்க. நல்லா வதங்கிடுச்சு கூட கொஞ்சம் நேரம். இப்போ நம்ம இதுக்கு தக்காளி சேர்த்துக்கலாங்க. 4 குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்குறேங்க. 4 தக்காளி சேர்த்துக்கிறேங்க. உப்பு இப்போ சேர்த்துக்கலாங்க. தக்காளி மேலே சிக்கனுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே விட்றலாங்க. கொஞ்சம் நேரம் வேவட்டோம், இப்போ கிளறுறதுக்கு வேண்டாம். தக்காளி உப்பு சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம கிளறி விட்டுக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் தக்காளி நல்லா வதங்கி வந்துடுங்க. அதுக்கு தான் நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. எல்லாம் நல்லா கிளறியாச்சுங்க. 1/4 கப்பு தண்ணி போட்டுக்கலாங்க. தண்ணி போட்டு நல்லா கிளறி விட்டுறலாம். கிளறிட்டு மூடி போட்டுடலாங்க. 10 நிமிஷம் ஆகுங்க இது ஆகிறதுக்கு. சில்லி சிக்கன் 10 நிமிஷம் நல்லா வெந்துடுச்சுங்க. நல்லா கிளறி விட்டு நல்லா வேச்சிருக்கிறேன் பாருங்கள். எண்ணெய் விட்டு வந்துடுச்சு. இப்போ வந்துட்டு நம்ம இவ்வளோ அளவுக்கு கஸ்தூரி மேத்தி போடலாங்க. போட்டு ஒரு டைம் கிளறி விட்டுக்கலாங்க. ஃபஸ்ட்டு எல்லாம் போட்டுட்ருக்குறோம். மல்லி இலை புதினா எல்லாம் போதுங்க. இறக்கிக்கலாம், ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நம்மளோட சில்லி சிக்கன் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சுங்க. செஞ்சு பாருங்கள், ரொம்ப டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் கூட இருக்குங்க. எங்கள் வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றிங்க. வேறு ஒரு வீடியோவோடு சந்திக்கலாம். வணக்கங்க. எங்கள் சேனலில் வர ரெசிபீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் அப்படியே ஷேர், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கன் கூட ப்ரெஸ் பண்ணுங்கள்.